எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மக்கள் சக்தி, இந்த மக்கள் சக்தியாகப்பட்டது தெய்வத்தின் சக்தியாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு செயல்பாடு கண்டிப்பாக தேவை. அப்புறம் நிறைய இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஜென்ரலாக இந்தியாவிலே முழுக்க இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்க எதுவுமே செய்யறதில்ல அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் நினைக்கிறோன்னா, கவர்மெண்ட்டுனாலே ஊழல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ்னால் ஊழல் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்றதும் உண்மை தான். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா, மக்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி விவரங்கள் தெரியாதனால தான் ஊழல் பண்ணுறாங்க. அப்புறம் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து வளர நாடா வளர்ந்த நாடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இது தெரியாதனால தான் இந்தியா வளரும் நாடா இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஊழல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி வந்து ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தா, 90 லட்சம் கோடி 90 லட்சம் கோடி இந்தியா விட்டு வெளியில் போயிடுச்சு. அதுதான் கருப்பு பணம். நம்ம இந்திய நாட்டுடைய கடன் தொகை 70 லட்சம் கோடி, 70 லட்சம் கிடையாது, 70 கோடி கிடையாது, 70 லட்சம் கோடி சராசரியாக இருக்கு. இதுக்கு நம்ம பே பண்ணுற கட்டுற வட்டி ஒரு ஒரு பட்ஜெட்லேயும் 5,95,000 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி நம்ம வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 90 லட்சம் கோடி எப்படி எதனால் வெளில போச்சுன்னா, உங்களுக்கும் எனக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் தெரியாதனால தான் இந்த காசு வெளியில் போச்சு. ஸோ நம்மளோட பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ் செக்டர் வைஸ், அதுக்கப்புறம் ஈச் கேட்டகரி வைஸ் வச்சுருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி, 1947 இது வரைக்கும் இந்தியாவில் நம்ம என்ன சாதிச்சிருக்கோன்னா, 60% பாப்புலேஷனுக்கு 2014 ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. 60% பாப்புலேஷன் நம் நாட்டில் மக்களுக்கு ஓப்பன் டெஃபெகேஷன் சிஸ்டம் டாய்லெட் கூட கிடையாது. 40% பாப்புலேஷனுக்கு குடிக்க தண்ணி 40 லிட்டர் வாட்டர் கூட கிடையாது, மிச்சத்தை விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 40 கோடி மக்கள் இன்னைக்கு வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இதை தவிர நம்ம பெண்கள் மேம்பாட்டை பற்றி பேசுகிறோம். பெண்கள் மேம்பாடுன்றது கிராமப்புறம் தான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தீங்கன்னா, பேசிக் ரைட்ஸ் கூட, பேசிக் ஃபெசிலிட்டி கூட பெண்களுக்கு இல்லாமல் இருக்குது. இந்தியா வந்து G20 நாடுகளில் 4th அபாயகரமான நாடாக அறிவிச்சிருக்காங்க பெண்களுக்கு. இதுதான் நம்ம சுதந்திரம் வாங்கினது வந்து அச்சீவ் பண்ணுது. இப்போ க்வெஸ்சன் கேட்குறது என்னென்னா, நம்ம சுதந்திரம் வாங்கினது எதுக்கு அப்படின்னா, நாம் வந்து சுதேசியா நம்ம நாட்டை வளர்க்குறதுக்காக தான் சுதந்திரம் வாங்கினோம். ஆனால் இது நடக்கிறது காரணம் நம்மளுக்கு ஸ்கீமை பற்றி தெரியாததுனால. நீங்கள் நினைப்பீங்க, படித்தவங்களுக்கெல்லாம் ஸ்கீம் தெரிஞ்சிருக்கு, படித்தவங்களுக்கு தான் முக்கியமாக தெரியல. அதனால் நல்லூரட்டம் பாலுவையா வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னப்போ, இந்த ஸ்கீம்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்போ, இந்த ஸ்கீமுக்கான எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மெல்லாம் இப்போ சேர்ந்துருக்கோம், 32 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து. இதுக்கு மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காமன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது கவர்மெண்ட். இது என்னுடைய வேண்டுகோள், இங்கே வந்திருக்கிற 1000 கணக்கான எல்லாருமே நல்லூர் வட்டம் அந்த மூன்றாம் சக்தி அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, அந்த ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே யாராவது பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஃபஸ்ட்டு சிஎஸ்சி சென்டரை நிறுவனம். ஆல்ரெடி இருக்குது சார் அப்படின்னா, அவங்க சரியாக பண்ணலைன்னா நீங்கள் தொடங்கி திருப்பி நீங்கள் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கிராமப்புறங்கள் இருக்குதுன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 18,000 கிராமங்கள் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா. அந்த 18,000 கிராமங்களையும் நம்ம சிஎஸ்சி சென்டர்ஸை வச்சு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். அதுக்காக நம்ம ஒரு மாடல் வில்லேஜ் கிரியேட் பண்ண எக்ஸ்பர்ட் கூட பேசினார். அப்போ சொல்லும்போது, அந்த எப்படி பண்ணலான்னா, இன்றைக்கி வந்து எல்லா சாமானிய மனிதருக்கும் இந்த ஸ்கீம் போய் புரிய வைக்க முடியாது. ஆனால் எல்லா சாமானிய மனிதருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம், நீங்கள்
மக்கள் சக்தி அதாவது மூன்றாம் சக்தி அந்த சென்டர் இ சேவா மையங்களை வந்து அட்லீஸ்ட் மூணு கிராமத்துக்கு ஒரு இ சேவை மையம் வச்சுட்டா எனக்கு வந்து எனக்கு வந்து லீகலாக ஏதோ பிரச்சனை டெலிலா அப்படிங்கிற அந்த காமன் சர்வீஸ் சென்டர்லேயே கவர்மெண்ட் சொல்கிறாங்க 30 ரூபா கொடுங்க, நாங்கள் வந்து ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட கனெக்ட் பண்ணி அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் வழியாக வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம். அப்படி பேசும்போது கூட அவங்க பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த 30 ரூபா கூட தர வேணாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இது முதல். இது ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு வாங்கணும், உங்கள் இ சேவை மையத்துக்கு வருவாங்க. அப்புறம் வந்து இந்த கேஸ் கனெக்ஷன் வாங்கணும், அது வாங்கணும்னா உங்கள் இ சேவை மையத்துக்கு வருவாங்க. அப்புறம் வீட்டு திட்டத்துக்கு வந்து லோன் வாங்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஸ்கீமில் வாங்கணும்னா உங்கள் மையத்துக்கு வருவாங்க. நாமினலாக சார்ஜ் என்ன பண்ணுன்றது லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சார்ஜை வாங்கிட்டு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். பீப்புள் பவர் கேன் ஓன்லி சேஞ்ச் த கண்ட்ரி. அது உங்களால் மாற்ற முடியும்னா இந்த இ சேவை மையங்களை நீங்கள் வந்து நிறுவனம். என்னோட கோரிக்கை வந்து இ சேவை மையங்களை காமன் சர்வீஸ் சென்டர்ஸை பெண்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து முன்வலைகிறேன். ஏன்னா எனக்கு என்ன பெண்கள் முக்கால்வாசி பெண்கள் வந்து வீட்டில் இருக்காங்க, ஹோம் மேக்கர்ஸாக இருக்காங்க. அவங்க 9:30 அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெலிவிஷன் சேனலில் இருக்கிற சீரியல்ஸ் போடுறாங்க. அந்த சீரியல்ஸை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்குது, அதில் இருக்க நான் கற்றுக்கிறத வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்க. குடும்பங்கள் நல்லா இல்லை, கலாச்சாரம் கெட்டுப்போகுது, இதுதான் உண்மை. அதுக்கு பதிலாக நம்மளுடைய பெண்களை மாவட்டந்தோறும் எடுத்து கிராமப்புறத்தில் எடுத்து மூணு கிராமத்துக்கு ஒரு இ சேவை மையம் வச்சு அவங்களும் ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஆதார் கார்டு வாங்கணும், எல்லாருக்கும் லோன் வாங்கி தரணும், வீட்டு வசதி பண்ணித்தரணும், டாய்லெட் கட்டணும், ஸ்வச் பாரத் ஸ்கீம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒதுக்கீடு இருக்குது கவர்மெண்டில். இதெல்லாம் எப்படி வாங்கணுன்றத ஒரு சென்டர் வழியாக வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். அதை தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட், இன்றைக்கி என்ன பிரச்சனை இந்தியாவோட மூணு பிரச்சனை என்னென்னா, எல்லோரும் நம்ம வந்து இளைஞர் வந்து சக்தியாக பார்க்குறோம். அது சக்தியாக எப்போ மாறும்னா அவங்க வேலை பண்ணால் தான் மாறும், இல்லை தொழில் தொடங்கினா தான் மாறும், இல்லைனா அது ஒரு கடனாக மாறி போயிடும். அப்படின்னும் போது அவங்கள சக்தியாக மாற்றணும்னா இந்த இ சேவை மையங்கள் காமன் சர்வீஸ் சென்டர் வழியாக மாற்ற முடியும். மூணு ஸ்கீம் முடிச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டில். முக்கியமான ஒரு ஸ்கீம், இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கீம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்கீம் எல்லா கிராமத்துக்கும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிங்க. முத்ரா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. எல்லாரும் சொல்லுவீங்க சார் இது ஒரு ஸ்கீம் தான் சார், கவர்மெண்ட்டில் வந்து யாருக்குமே பணம் தரல அப்படிதான் நானும் நினச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், அவங்க வெப்சைட்டுக்கு போய் பார்த்தேன். அப்புறம் ஆர்டிஐசியில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, இப்போ அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். பார்த்தா தமிழ்நாட்டில் 10 கோடி மக்களுக்கு இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க முத்ரா ஸ்கீம். கிட்டத்தட்ட 460,000 கோடி அந்த பணம் கொடுத்துருக்காங்க முத்ரா ஸ்கீம் வழியாக. அதில் 53 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஸ்டேட்லையுமே 53 லட்சம் பேர் வாங்கலை லோனு. அதில் பார்த்தீங்கன்னா 18,000 கோடி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே இந்த லோன் வாங்கினவங்க யாருக்கும் யாருக்கும் சொல்லிட மாட்டாங்க, ஏன்னா இன்னொருத்தர் வாங்கிடக்கூடாது. அங்கே தான் இ சேவை மையம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த முத்ரா ஸ்கீம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் இருக்குது, சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த சிசு அப்படின்னா 50,000 ரூபா லோன் தராங்க. கிஷோர் அதில் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் ரூபா லோன் தராங்க. தருணில் வந்து 5 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா லோன் தராங்க. இது எதுக்குமே நீங்கள் நகையோ உங்கள் வீடையோ செக்யூரிட்டியோ கொலேட்டரலோ கொடுக்க வேணாம், பேங்க்குக்கு போனால் கொடுக்கணும். ஆனால் பேங்க்குக்கு போனால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஏழை பேங்க் யாருக்கு தேவை? ஒரு ஏழைக்கு தான் தேவை. ஆனால் ஒரு ஏழை போனார்னா உள்ளேயே விட மாட்டார். ஒரு ஏழை என்கிட்ட சொல்கிறார் பேங்க்குக்கு போனேன் சார், ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸ்க்கு அவருக்கு மீனிங் கூட என்னன்னு தெரியாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட கஷ்டமாக இருக்குது ஏழைக்கு. அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களால் ஓப்பன் பண்ணி தர முடியும் இ சேவை வழியாக. அந்த இ சேவை வழியாக இந்த லோனை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இன்றைக்கி வில்லேஜ்லேருந்து வர முடியும். என்ன சார் ஒரு 10 லட்சம் ரூபாயில் என்ன சார் தொழிலதிபர் உருவாவாங்க? இதுக்கு தான் நான் ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் என்கிட்ட ரிசர்ச் வழியாக தான் நான் சொல்லுவேன். திருப்பூர் போயிருந்தேன், ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து ஒரு 1,500 கோடி டர்னோவர் பண்ணுறார். என்னங்க 1,500 கோடி டர்னோவர் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஏதாவது அமெரிக்காவில் படிச்சிருக்கீங்களா? இல்லை அமெரிக்காவில் படிக்கலை அப்படின்னாரு. அப்புறம் கோயம்புத்தூரில் பிஎஸ்சியில் படிச்சிங்களா? இல்லை அப்படின்னாரு.
வேற என்ன காலேஜ் கோயம்புத்தூர்ல படிச்சீங்க அங்க படிக்கல அப்படின்னாரு. அப்புறம் திருப்பூர் காலேஜ்ல படிச்சீங்களா? நான் உடவே இல்லை இல்லைன்னு. அங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஹையர் செகண்டரி ஸ்கூல். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? படிக்கல அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் எட்டாம் கிளாஸே தாண்டல. எட்டாம் கிளாஸ் தாண்டாதவர் இன்னைக்கு 1500 கோடி வியாபாரம் பண்றாரு. அப்புறம் நல்லா படிச்சவங்க வேலை பண்றாங்க அவர் கீழே. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட அவருக்கு வேலை பண்ணுறாங்க. அப்போ கேட்டேன், நீங்கள் இப்போ இந்த தொழில் தொடங்குறதுக்கு எப்படி தொடங்கினீங்க? நான் கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுன்னு தெரியலப்பா, எங்கள் வைஃப் தான் வந்தாங்க, எதா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. யாருமே லோன் தரல. எதா இருந்தால் தான் லோன் தருவாங்களாம். எதா இருந்தால் நான் ஏன் லோன் வாங்க போகிறேன்? அதுக்கப்புறம் எங்கள் வைஃப் கிட்டே வந்தேன். அவங்க வந்து நெகை நட்டு வச்சு மார்வாடி கடையில் 15,000 வச்சு தாங்க இந்த தொழில் தொடங்கினேன். இன்றைக்கி 1500 கோடி பண்ணுறேன், அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அடிடாஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நைக்கிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு அவருடைய சக்சஸ் ஸ்டோரி சொன்னார். அப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னா இன்னைக்கு ஒரு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு செக்யூரிட்டி இல்லாமல் கொலேட்டர் இல்லாமல் கிடைச்சா உங்களால் தொழிலில் ஆற முடியும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன, இளைஞர்கள் என்ன சொல்றாங்க, சார் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, வேலை தெரியுமானா தெரியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவருடைய ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ண தெரியுமானா பண்ண தெரியாது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், டியூப்லைட் ஃபியூஸ் போடுவார்னா தெரியாது. சிவில் இன்ஜினியர், ஒரு செவரு கட்டுனா தெரியாது. ஆனால் எல்லாருமே இன்ஜினியர். ஆனால் வேலை மட்டும் வேணும், ஒரு ஸ்கில் இருக்காது, வேலை மட்டும் வேணும். எவ்வளோ சம்பளம்? 40,000 ரூபா வேணும். எதுக்கு வேணும் தெரியாது, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இதுதான் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு இந்தியாவோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஸ்கூல் விட்டு வெளில வந்தாங்களோ அவங்க தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஆக்சுவலாக திருப்பூர், நாமக்கல், சங்ககிரி, திருச்செங்கோடு இங்கெல்லாம் போய் பாருங்கள். நாமக்கல் போய் இந்த ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தா 33 இண்டஸ்ட்ரி பீப்புள் ரிசர்ச் பண்ணால் அதில் வந்து எல்லாருமே கிளீனராக தான் தொடங்கியிருக்காங்க வாழ்க்கையை. இன்றைக்கி நாமக்கல்ல வந்து 700 வண்டி 800 வண்டி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் வரல, நார்மலாக இருக்காங்க, ஹம்பிளாக இருக்காங்க. எவ்வளோ டர்ன் ஓவர்னா 2,000 கோடின்பாங்க. அந்தளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, விஸ்டம், சொசைட்டியோட ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு சொசைட்டியோட ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குற இடம் தான் மக்கள் சக்தி. எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ப்ராப்ளத்தை யுனைட் பண்ணி சொல்யூஷன் கொடுக்குற இடம் தான் மக்கள் சக்தி. அது மூன்றாம் சக்தியாக அமையுது. அந்த மூன்றாம் சக்தியாகப்பட்டது தமிழ்நாட்டுக்கு சொல்யூஷன் கொடுக்குற சக்தியாக தான் இருக்கணும், ப்ராப்ளம் கொடுக்குற சக்தியாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த இசேவை மையங்களை நீங்கள் நிறுவணும். படிக்காதவர்களுக்கு அந்த ஸ்கீம் போய் சேர்கிறதுக்கு இசேவை மையங்களை படித்தவர்கள் வைக்கணும். படித்தவர்கள் யாருன்னா, டிகிரி வச்சுருக்கவங்க கிடையாது, படித்தவங்க யாருன்னா, படிக்காதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவர்கள் தான் படித்தவர்கள். அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து இசேவை மையங்களை வச்சு நம் தமிழ்நாட்டை மாற்ற முடியும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, நீட் ஸ்கீம். இந்த நீட் ஸ்கீம் கொண்டு வந்தப்போ பட்ஜெட்டில் வந்து பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், பெரிய பெரிய கன்சல்டன்ட் அதை பற்றி பேசுகிறாங்க, கம்பெனி பற்றி பேசுகிறாங்க. எனக்கு லாஸ்ட் சான்ஸ் வந்தது, பேசாத ஒரே ஐட்டம் நீட் ஸ்கீம் மட்டும்தான். இதுதான் முக்கியமான விஷயமே தமிழ்நாட்டுக்கு. இந்த நீட் ஸ்கீம்னா என்னென்னா, நியூ ஆண்டர்பிரனர்ஸை கிரியேட் பண்ணுற ஸ்கீம். அவ்வளோ ஒரு அருமையான ஸ்கீமை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீட் ஸ்கீமில் 1 கோடி வரைக்கும் லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 25 லட்சம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 25% சப்சிடி தராங்க. நீங்கள் வாங்குகிற கடனுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். 3% கட்ட வேணாம், 10% இன்ட்ரெஸ்ட்னா 7% தான் லோனு கட்டணும் நீங்கள். இது வழி 4,000 இளைஞர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்துருப்பாங்க, இப்போ கேட்டிருப்பான், ஏதோ ஒரு பேப்பரில் பார்த்து அதை பார்த்து வாழ்க்கை அமைச்சுக்கணுமான்றது தான் என்னோடய கேள்வி. இந்த நாலேஜை தமிழ்நாட்டு கிரவுண்ட் லெவலில் கொண்டு போய் நீங்கள் சேர்த்தீங்கன்னா, மக்கள் சக்தி மூன்றாம் சக்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு கிராமங்கள்லையும் ஒரு ஒரு குடும்பத்துலேயும் கவர்மெண்ட் ஸ்கீமை சேர்த்தாலே ஊழல் உழைஞ்சிரும். டெக்னாலஜி வில் எனேபிள் தட் த கரப்ஷன் வில் கோவே. கரப்ஷனுக்காக நீங்கள் போராட வேணாம் வேணாம் ரோட்டில். எல்லா மக்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்லி கொடுத்தாலே கரப்ஷன் போயிடும். ஸோ நீங்கள் இந்த மூன்றாம் சக்தி மக்கள் சக்தி நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் போய் சேர்க்கணும். ஃபார் இன்ஃபர்மேஷன், நீட் ஸ்கீமுக்கு ப்ரெசன்ட் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை யோசித்து 1 கோடி ரூபா லோனை 5 கோடியாக மாற்றிருக்காங்க ப்ரெசன்ட் பட்ஜெட்டில். இது கூட யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லாரும் பட்ஜெட்டை திட்டுறாங்களே தவிர அதுலேயும் விஷயங்கள் இருக்குது, இதை மக்களுக்கு போய் சேர்க்கலாம். ஏன் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க? மக்களோட பிரச்சனையே தெரியாது. பட்ஜெட் முழுக்க படிக்கிறார் ஃபினான்ஸ் மினிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரே பாயிண்ட் நீட் ஸ்கீம் மட்டும்தான். ஏன்னா என்னோட மக்களுக்கு, எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, நீட் ஸ்கீம்னு 5 கோடி ஏற்றிட்டாங்களா, லோன் கிடைக்குமா, அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்குமா, அது எப்படி வாங்கி கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். மற்றதை விட்டுருங்க. மூன்றாம் சக்தி மக்கள் சக்தியில்
நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் தான் பார்க்க போறோமே தவிர நெகட்டிவ் விஷயங்களை நம்ம பார்க்க மாட்டோம். என்ன மாற்றங்களை கொண்டு வர போறோம், அந்த செயல்பாடு எப்படி செய்ய போறோம்ன்றதை மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர மாற்றம் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். மக்கள் சக்தி மூன்றாம் சக்தியில நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் திங் தெரியாது. நெகட்டிவ் திங்ஸ் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஒரு விஷயத்திலையும் வாய்ப்பை கண்டுபிடிச்சு அந்த வாய்ப்பை வந்து நம்மளுடைய சக நம்மளுடைய சிட்டிசனுக்கு எப்படி சேர்க்க போறோம் அப்படிங்கிறது தான் நீட் ஸ்கீம் பத்தி நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். மூணாவது பிரதான் மந்திரி கேஸ் கனெக்ஷன், அந்த உஜ்வாலா யோஜனா அப்படின்றது. நம்ம நாட்டில் இப்போ கேஸ் கனெக்ஷன் ஒன்று வச்சுக்கோங்க. எங்கள் ஊர் வந்து மதுராந்தகம் செங்கல்பட்டில் வந்து எங்கள் நாங்கள் குடியிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு. அப்போ அந்த கேஸ் கனெக்ஷன் வாங்கும்போது அம்மா வந்து கேட்குறாங்க தாத்தா கிட்ட, ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கி கொடு. இ சேவை மையம் உங்கள் கிராமத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்க, வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரனர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இ சேவை மையம் நடத்திருந்தாருனா நான் எனக்கு கேஸ் வேணும் யா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஏன்ப்பா அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்க, நீங்களே பண்ணலாம். என்ன பண்ணலாம், அந்த கிராமத்தில் எவ்வளோ பேர் அடுப்பு வச்சிருக்காரு, போயிட்டு ஏன்ப்பா அடுப்பில் சமைக்கிற, தோப்பா கேஸ் இருக்குது ஃப்ரீ வாங்கிக்கோ, அங்கேயே லேப்டாப் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவருக்கு எதுவும் தெரியாது, ஆதார் கார்டு வாங்குங்க, அவர் இன்ஃபர்மேஷன் வாங்குங்க, ஆம்பளையா பொம்பளையான்னு கேளுங்க, அடிங்க, ஓகே கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும், கேஸ் கனெக்ஷன் வந்துடும். இந்த மாற்றத்தை உங்களால் செய்ய முடியும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிள், நம்மளே செய்ய முடியும், பஞ்சாயத்து லெவல்லே செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு வந்து 3 கோடி பெண்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கிடச்சிருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம்னா அவ்வளோ பெரிய விஷயம். இப்போ என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் கேஸ் வாங்க பெண்கள் போகணும் இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டரா ஆவரேஜ். ஒரு கிராமத்தில் போய் ஒரு பெண் அந்த கேஸ் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துட்டு திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்களா? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த கம்ப்ளைண்ட் போச்சு ஒரு மக்கள் கிட்டேருந்து. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு டேட்டா இன்டெலிஜென்ஸ் சிங்கப்பூர் கம்பெனியை வச்சு எங்கே கேஸ் கனெக்ஷன் ஏஜென்சி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி இ சேவை மையங்கள் இருக்கிற இடத்துல நிறுவனாங்க. ஒரு ஸ்டேட்டில் சத்தீஸ்கரில் கிராஸ் ரூட் லெவலில் அந்த மாடல் வில்லேஜ் நம்ம ஐயா இருக்கார், அவர் காலில் பேசினார். அவர் வந்து ஒரு செஷன் டெக்னிக்கலாக வந்து இங்கே ஸ்லைடு போட்டு அவர் வில்லேஜை எப்படி டெவலப் பண்ணார் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்படிங்கிற எல்லா லெசனையும் மாணவர் மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹால்லையே திருப்பி அட்டன் பண்ணும். மாணவர்கள் போல மூன்றாம் சக்தி மக்கள் சக்தி மாற வேண்டும். மாணவர் ஆனால் நீங்கள் வந்து லீடர் ஆக முடியும். ஸோ ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க, அது கரெக்டாக எப்படி செயல்படுத்தணும், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அந்த வெற்றி பெற்றவங்களுக்கு தெரியும். அந்த வெற்றி பெற்றவர் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு நாள் சென்னை வரணும், அவ்வளோதான். இல்லை நாங்கள் வந்து சென்னை அங்கே உங்கள் இடத்துக்கு வரும், பெரம்பலூரோ அரியலூரோ நாமக்கலோ நாங்கள் வரும். பட் வர இடத்துல நீங்கள் உட்காந்து கற்றுக்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கண்டிப்பாக 2022 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாதையை நோக்கி வெற்றி பாதைகள். அப்துல் கலாம் ஐயா வந்து விஷன் 2020 சொல்லியிருந்தார். விஷன் 2020 டெவலப் ஆகி ரோடு பிரிட்ஜ் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கிறது இல்லை தமிழ்நாட்டை. டெவலப் ஆனால் அந்த மனப்பான்மை சேஞ்ச் இன் த மைண்ட் செட், அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துருச்சானா, அது இன்னைக்கு வந்துருச்சு. அப்போ விஷன் ஆஃப் நல்லூரட்டும் பாலு ஐயா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு அச்சீவ் பண்ணமா மாட்டோமான்னு. நான் சொன்னேன் என்னைக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துருச்சோ மக்களுக்கு, அதுதான் விஷன் 2020. அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்துப்பாங்க. ஐ திங்க் இந்த ஒரு மாற்றம் முக்கியம். சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, எழுமின் விழுமின் குறி சாரும் வரை நில்லாது செல்மின், அரைஸ் அவே கேன் ஸ்டாப் நாட் இட் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று. இங்க இருக்கிற 1000 பேருக்கு மேல இருக்கவங்க ஒரு ஒரு சரித்திரம் படைச்சிட்டு தான் நம்ம இந்த உலகத்தொட்டு போனோம் அப்படிங்கிறது என்னுடைய விஷ். இன்னைக்கு நான் அதை பதிவு பண்றேன். இன்னும் 3 வருஷத்துல நீங்க பாப்பீங்க மக்கள் சக்தி மூன்றாம் சக்தி ஸ்டேடியம்ல நடக்கிற அளவுக்கு, சென்னை ஸ்டேடியம்ல நடக்கிற அளவுக்கு வரப்போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தேங்க்ஸ் டு மிஸ்டர் பாலு, அவருடைய செயல்பாடு எனக்கு தெரியும் எப்படி பண்றாருன்னு. அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு சதீஷ் ஒன்றா சொல்லிட்டு இருந்தேன், தமிழ்நாடு உள்ள பிரச்சனையில் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சில கால ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவர் சொன்னாரு இதுக்கெல்லாம் சொல்யூஷன் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நல்லூரோட்டம் பாலுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அப்படிதான் அந்த சொல்யூஷன் மேன், தீர்வு கண்டுபிடிக்கிற நபர் பாலு ஐயா அவர்கள் கிட்டி இருக்காரு நம்மளோட. இன்ஃபேக்ட் பாலு ஐயாவை வந்து நான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லுவேன், தமிழ்நாடோட சர்தார் வல்லபாய் பட்டேல். கிட்டிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவேன், கிட்டி எப்பயுமே அந்த யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணுவார். நல்லூரட்டம் பாலுவையா எப்பயுமே பார்த்து இணைக்கிறத பண்ணுவார், இன்டகிரேஷன். இன்னைக்கு 32 டிஸ்ட்ரிக்டை இங்கே குக்கார் வச்சிருக்காருன்னா அதுதான் நல்லூரட்டம் பாலுவையாவுடைய செயல்பாடு.
அதை இன்ஸ்பயர் பண்றாருன்னா அதான் கிட்டியோட இன்ஸ்பிரேஷன். அவங்க பின்னாடி யார் இருக்கான்னு பாருங்க, நாங்க தான் இருக்கோம், இளைஞர்கள் இருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் பின்னாடியும் சரி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சரி பின்னாடியும் சரி, இளைஞர்கள் தான் இருந்தாங்க. இப்படி வந்திருக்காங்க, நான் பிலீவ் பண்றேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா தமிழ்நாடு 32 டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம். 32 டிஸ்ட்ரிக்டையும் ஒரு சிலிகான் வேலி மாதிரியும், ஜப்பான் மாதிரியும், இஸ்ரேல் மாதிரியும் ஜப்பான் மாதிரியும், சிலிகான் வேலி மாதிரியும் மாத்தி இது நம்பர் 1 மாநிலமா இந்தியாவில் வர வச்சு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளால மாற்ற முடியும் நான் நம்புறேன். இது முடியும், இது கண்டிப்பா இ சேவை மையங்களால மட்டும்தான் முடியும். சிஎஸ்சி ப்ராக்டிக்கலா காமன் சர்வீஸ் சென்டர். இதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் செஷன்ஸ் நடத்துவோம், என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக, உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி.